நண்பார்ந்தவர்களே, நாம் இறைவனோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அதனுடைய பலனை பெறுகிறோம். பொதுவாக கண்ணீர் பல நிலைகளில் வருகிறதை பார்க்கிறோம். வேதனையிலும் துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் கூட சிலர் கண்ணீர் வடிக்கிறார்கள். இதோ எசேக்கியா மன்னன் எதற்காக கண்ணீர் வடிக்கிறான் என்றால், உன்னுடைய நாட்கள் முடிந்துவிட்டன, நீ சாகப்போகிறாய் என்று சொன்னபோது அவன் என்ன செய்கிறான் என்பதை எசேயா 38:1-8 வசனத்தில் சிறப்பாக 2 வசனம், எசேக்கியா சுவர் பக்கமாய் தன் முகத்தை திருப்பி கொண்டு கண்ணீரோடு ஆண்டவரிடம் மன்றாடினான். என கருமியானவர்களே, இதோ கண்ணீர் சிந்து நம் மன்றாட்டுக்களை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவராகியே சிந்து பூமியில் இருந்தபோது எபிரேயர் 5:8 பார்க்கிறோம், இம்மேல் வாழ்ந்த காலத்தில் அவர் கண்ணீர் சிந்தி தம் வேண்டிய மன்றாட்டுக்களை பிதாவினிடத்தில் ஏறெடுத்தார். அவருடைய பயபக்தி முன்னிட்டு தேவனுடைய ஜெபத்திற்கு செவி சாய்த்தார். கண்ணீரோடு விதைப்பவர்கள் திருப்பாடல் 126:5 சொல்லுகிறது, பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார், சுமைகளை சுமந்தபோது அவர்கள் கண்ணீரோடு செல்வார், திரும்பி வரும்போது பெருமகிழ்ச்சி இருக்கும். ஆகவே அன்றைக்கு லாசர் இறந்தபோது கண்ணீர் வடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதோ இன்றைக்கு அந்த விதவை பெண்ணால் தன்னுடைய மகனை இழந்தபோது அழாத என்று சொன்னதை நாம் லூக்கானிச்சு 7 அதிகாரத்திலே பார்க்க, இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கும், நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரேல் மக்களுடைய துன்பத்தை கண்ட தேவன் மோசையை பார்த்து சொன்னார், அவருடைய கண்ணீரை நான் கண்டேன், அந்த கண்ணீரை துடைக்க நீ அவர்களை சென்று விடுதலை செய்து வா என்று சொன்னார். அதே போல இன்றைக்கு அநேக மக்களுடைய கண்ணீர் துடைக்க ஆண்டவர் விரும்புகானால் உள்ளம் உடைந்து நம்பிக்கையோடு நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது நம் கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? என் நல்ல தகப்பனே, உள்ள நொறுங்குண்டவர்களாய் தாழ்மையான இதயத்தோடு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். இதோ கண்ணீரோடு விதைக்கிறவன் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வான் என்று சொல்லி, என்னுடைய அறுவடை நமது நிறைவான மகிழ்ச்சியும் சமாதானம் தான். இந்த நிறைவை தந்து எங்களை காத்துக்கொள்ளும் நல்ல பிதாவே.